வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தெய்வீக சிந்தனையோடு இன்னைக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய யந்திரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். மகாலட்சுமி யந்திரம். ஓம் நமஃ சிவாய. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுமந்து கடையில், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக கடைகளில், இல்லைங்க ஆன்லைனில் மகாலட்சுமி யந்திரம் போட்டாலே கிடைக்கும். இந்த மகாலட்சுமி யந்திரத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பதிவு மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகா என்பது மகாலயம். இந்த மகா ஆலயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள், லயம் என்றால் லயத்து நிற்பது, அயம் என்றால் அழகாக ஒரு இரும்பு சக்தியாக எப்படி இருக்குமோ அதுமாதிரி அயம் என்பது ஐந்து வகையான சக்திகளை உள்ளே கொடுப்பது. ரெண்டும் பாஞ்சிச்சுன்னா அது என்னாகும்? இயந்திரம் இயந்திரமாக இருக்கும். இயந்திரத்திற்குள் ஒரு இயந்திரம் இருக்கும். அப்போ இயந்திரத்துக்குள்ளே எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு திறம் இருக்க வேண்டும், எழுந்து நிற்கும் திறம். ஸோ அப்போ எழுந்து நிற்கும் திறத்துக்குள்ளே ஒரு மந்திரம் சேர்ந்தால் மந்தியை திறக்கும் சாவியாக அமையும். அதனால தான் மகாலட்சுமி எந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்டிலும் இருக்கணும். தெய்வாம்சம், கலசாம்சம், அனுஷா அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுஷா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கனாக்கா அனைத்து வகையான சக்திகளையும் எடுத்துக் கொடுக்கக்கூடியது இந்த மகாலட்சுமி எந்திரம். நிறைய எந்திரங்கள் இருக்குது. இதில் மகாலட்சுமி தான் இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் என்ன தேவை? பணம், பொருள், சேர்க்கை, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை இந்த எந்திரம் செய்து கொடுக்கும். இந்த எந்திரத்தை நம்ம வாங்கி பூஜை ரூமில் வைக்கணும். இந்த எந்திரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மாம் பலகை மேலே வைக்கணும். சின்ன மரம் பலகை நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு வுட்டு கடையிலையும் போய் கேட்டிங்கனாலும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸ் ஒரு எந்திரம் வைக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா தருவாங்க. இது பல சைஸில் இருக்குது, நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது, 5 inches இருக்குது. ஸோ இதுமாரி எந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி எடுத்துக்கிட்டாலும் இதை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. எந்த எந்திரமும் அப்படி தான். மகாலட்சுமி எந்திரத்தை நம்ம ஒரு ஒரு கட்டை வச்சு, மீன்ஸ் மாம் பழகை வச்சு அது மேலே அதை வைக்கணும். இல்லை ஃப்ரேம் பண்ணி மாட்டலாமான்னு நிறைய கேட்டிருக்கீங்க. மாட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ணாடி போடலாம், ஆனால் சில பேர் அகர்லிக் போடுறாங்க. அகர்லிக் வேண்டாம், அகர்லிக் அதை கடத்தாது, சக்தியை கடத்தாது. கண்ணாடி ஒளிபிம்பம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் நிறைய பேர் இருக்குது, ஏதோ குழப்பம் வந்து எந்திரங்கள்லாம் வந்து காப்பராக இருக்குது, அதுக்கு மேலே கண்ணாடி போடுறமே சரிதான். கண்ணாடிங்கிறது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி, அதனால் தப்பு கிடையாது. அகர்லிக் போட்டிங்கனாக்கா தான் அதோடைய சக்தி மந்தப்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து கண்ணாடியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. எந்திரத்துக்கு முன்னாடி விளக்கு அவசியம் எரிந்தாகும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன அகல் விளக்கு மரியாதை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக எரியணும் அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு 1 hour ஏறிக்கலாம், சாயந்தரம் ஒரு 1 hour எழுந்திரிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இரண்டுமே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் சாரம் சொல்லுவாங்க. ஸோ காலையிலையும் மாலையிலையும் எப்பொழுதுமே அந்த விளக்கு எந்திரத்துக்கு மேலே முன்னாடி இருக்கணும். என்ன கல்கண்டு தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நெய்வேத்தியமே. ஒரு டம்ளர் தண்ணி கல்கண்டு வச்சிங்கனாக்கா தெய்வாம்சம் மகாலட்சுமி வந்து விளையாடுவாள். எந்திரம் என்பது அப்பயே சொன்ன பொருத்தம். சொல்லுவாங்களே 10 பொருத்தம் இருந்தால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தம், அந்த பொருத்தத்துக்கு வீட்டுக்கு தெய்வ அறைக்கு ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி எந்திரம் வச்சுட்டேன் பொருந்திவிடும், பொருத்தமாகிவிடும், அர்த்தமாகிவிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்து உள்ளே புள்ளியாக இருக்கும். ஸோ அதனால் மகாலட்சுமி எந்திரத்தோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பணம், செல்வம், புகழ் எல்லாமே உண்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமுமே இருக்கக்கூடிய திசைகள், அந்த கோணம், இது எல்லாம் ஒரே திசையில் இருக்குதுன்னா அது மகாலட்சுமியோடைய எந்திரத்திற்கு உண்டு. இதெல்லாம் நீங்கள் கையில் நிறைய பேருக்கு வரைஞ்சியே கொடுக்குறாங்க, வரைஞ்சியும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை பிரிண்ட் பண்ணி ரெடியாகவே இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடுத்தாண்டினா உங்கள் நாட்டு மந்த கடையிலே கிடைக்கும். கொஞ்சம் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னாவே கிடைக்கும். ஸோ வீடு தேடி வரக்கூடிய அதிசய பொருள் தான் நம்மளுடைய மகாலட்சுமி எந்திரம். அம்சம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வேணும், அதுக்காக தான் இந்த எந்திரத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஸோ தெய்வீக சிந்தனையோடு ஒரு வீட்டை பூஜை இறை நிறக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி எந்திரம் வாங்கி வச்சுருங்க, அதுக்கு முன்னாடி விளக்கு வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீர்ந்து மகாலட்சுமியோடு அருள்க்கு பெற்று அதோடைய எல்லா வகையான சக்துகளும் தாதுக்களும் உள்ளே வந்து அடையும். வீடு சுத்தமாகவும் பரிபூரணமாகவும் பரிபூரண பொருள் குரலாக ஒழிக்க துவங்கிவிடும் மகாலட்சுமி எந்திரத்துக்கு. அதனால் ஒருத்தங்க வீட்டிலே அவசியம் இருக்க வேண்டும். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.